இந்திய வடகிழக்கு மாநிலங்களில் இந்திய குடியுரிமை சட்டத்திருத்தம் தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியவை கடுமையாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குடியுரிமை சட்டத்திருத்த வரம்புக்குள் அசாமின் கர்பி ஆங்லோங் போடோலாண்ட் ஆகிய பகுதிகள் வராததால் அங்குள்ள பழங்குடியின பகுதியில் வாழும் இந்துக்கள் நிச்சயமற்ற எதிர்கால கவலையில் உள்ளனர் அவர்களை பிபிசி செய்தியாளர் ஃபைசல் முகமது அலி சந்தித்து வழங்கும் சிறப்பு செய்தியை பார்க்கலாம் குடியேறியாக தான் அழைக்கப்படுவதால் ஏற்பட்ட காயம் ஆறுவதற்குள் சந்தன்தேய்க்கு புதிய கவலை தோன்றியுள்ளது மிகவும் கவலை அடைந்துள்ளேன் நான் ஒரு இந்திய குடிமகன் ஆனாலும் நான் ஊடுருவல்காரர்களோடு சேர்க்கப்பட்டுள்ளேன் அதே சமயம் இந்த சட்டமன்றக்குள் போடோ பழங்குடியின பகுதியில் வரதளிக்கிறது அரசு கோரும் ஆவணங்கள் இருப்பதாக சந்தன் கூறினாலும் அவர் இந்தியராக ஏற்கப்படவில்லை அசாமில் பழங்குடியினர் அதிகம் வாழும் போடோலேண்டில் உள்ளது இவரது கிராமம் துமாரியா குடியுரிமை சட்டத்தின் வரம்புக்குள் அந்த பகுதி வரவில்லை இதனால் டஜன் கணக்கான ஆவணங்களை சேகரிக்க அரசு அலுவலகங்களுக்கு அலைமோதியே விரக்தி அடைந்துள்ளார் சந்தன் அண்டை நாடுகளில் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் இந்துக்கள் பற்றி பேசும் முன்பு தமது கேள்விக்கு இந்திய உள்துறை அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்கிறார் இங்கு வாழும் ஆசிரியர் சஞ்சய் சாமானேத்

இந்திய குடிமக்கள் பதிவேடு தொடர்புடைய அரசியல் பெரிதுபடுத்தப்பட்டு அசாமிகளுக்கும் வங்காளிகளுக்கும் இடையே பிரிவினையை ஏற்படுத்தியது இப்போது குடியுரிமை சட்ட திருத்தம் அந்த பிளவை மேலும் விரிவுபடுத்தி இருக்கிறது இந்த நிலையில் போடோக்களுக்காக தனிநாடு கோரி வரும் போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணி என்ற தடை செய்யப்பட்ட குழுவுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்துவதாக பரவும் வதந்தி இங்குள்ளவர்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அசாமின் இந்த பகுதியில் வாழும் இந்துக்கள் நிச்சயமற்ற எதிர்காலம் குறித்த கவலையுடன் ஒவ்வொரு நாளையும் கழித்து வருகிறார்கள்